எல்லாருக்கும் வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் ஹாலிவுட் ராஜ் பேசுகிறேன். நம்ம இன்னி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம டாம் க்ரூஸ் சார் இருக்கார்ல, அவர் நடித்த படம் டாப் கன் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் ஃபஸ்ட்டு பட் வந்து ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆனது. ஆனால் அந்த படமே அந்த அளவுக்கு பயங்கர மாசாக இருந்து செம்ம இதாக பண்ணேன். அதே தொடர்ந்து சரி டாப் கன் 2 வந்து 36 வருஷம் கழித்து வந்திருக்கு. படம் படு மாசாக இருக்குது. டாம் க்ரூஸ் சாரோட ஸ்டண்ட்டு அது இதெல்லாம் மாசாக இருக்குது. சரி வாங்க டேரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். நான் ஜஸ்ட்டு ஒன்றில் மட்டும் சொன்னேன், ஃபுல் படத்தையும் பாருங்கள். ஏன்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்காங்க. ஃபுல் படத்தை பார்த்தா தான் சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸு, கடைசியில் அந்த ஜெட்டோ ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். சரி வாங்க லைட்டாக ஒன்றில் பார்க்கலாம். என்ன கதைனா, நம்ம டாம் க்ரூஸ் சார் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பைலட்டாக உங்களுக்கே தெரியுங்களா. பழைய இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜெட் ஓட்டுறவராக இருப்பார். அவர் வந்து சீனியர் பைலட் ஆச்சு. ஏன்னா இப்போ அதை ஃபஸ்ட்டு பார்ட்டில் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ செகண்ட் பார்ட்டில் போகும்போது சீனியர் பைலட்டாக தான் இருப்பார். அதனால் அவர் வந்து சீனியர் பைலட். அதனால் அவங்க ஜூனியர்ஸ்லாம் அவங்க கூட டீமாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாரு. இப்போ ஜெட் ஓடணும், இந்த மாதிரி பைலட்டாக இருக்கணும், பைலட்டுக்கு என்னென்ன வேணும், அந்த மாதிரி சொல்லி ஜெட்டோடு எல்லாமே சொல்லித்தராரு. ஒரு மிஷினையும் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிஷினில் என்னென்ன பிரச்சனை வருது, அதை என்னென்ன இது பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக நடப்படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 15 மாதம் இருக்குது. பாருங்கள். அப்புறம் என்னப்போ பேசலாம். அப்புறம் நம்ம 20 வயசுலேயே வயசான மாதிரி தெரிகிறோம். ஏன்னா தெரியல, ஒரு 20 வயசுலேயே ஒரு 30-40 வயசு மாதிரி தெரிகிறோம். ஆனால் நம்ம டாம் க்ரூஸ் தலைவன் 50 வயசுக்கு மேலேயே ஆகுது இன்னும். ஆனால் எங்கள் ஃபஸ்ட்டு பாட்டில் எப்படி இருந்தோம் அப்படியே தான் இருக்கான். ஏன்னா எனக்கு எப்படின்னு தெரியல. அந்த ஃபிட்னஸ்க்கு எல்லாத்துக்குமே டாம் க்ரூஸ் சார் லெஜெண்டு தான் உண்மையாலும் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டண்ட் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து ரியலாக பண்ணுறாரு. ஏன்னா நிறைய பேர் டூப் போடுறாங்க, இவர் வந்து ரியலாக பண்ணுறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது. என் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னா, என் ரேட்டிங் 10/9 கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரேட்டிங்கான படம் தான். பாருங்கள், போய் ஃபுல் படத்தையும் பாருங்கள். ஏன்னா தமிழ் டப்பில் அவைலபிள் இருக்குது. தேட்டரையே போய் பார்க்கலாம். இது ஒரு மஸ்ட்டு வாட்ச் மூவி தான். இப்போ உங்களுக்கு பைலட்டாக விருப்பம் இருந்தால், இந்த அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஷேடோ அண்ட் போன்னு ஒரு வெப்சீரிஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள் மறக்காமல்.